சாமி ஆடுதல் வந்து உண்மையா பொய்யா? சாப்பா நான் பதில் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் என்னோட க்வெஸ்சன்ஸ்ல நீங்க கேட்கிற கேள்வி அத்தனையுமே நான் வந்துட்டு இப்படியும் இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், நீங்க தான் முடிவு பண்ணுன்றது தான் நான் விடுவேன். வெறியாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறியாட்டம் அது வந்து கடவுளோட ஃபார்ம் எடுக்குமா இல்லாட்டி மிருகத்தோட ஃபார்ம் எடுப்பா? டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். இப்ப அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுமா, இப்ப ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் போட்டோ இங்க மாட்டிக்கிட்டே இருக்காரு, அவர் எம்ஜிஆர் மாதிரி மாறுவாரு. பார்த்துருங்க, 48 நாளுக்கு அப்புறம் அவர் உள்வாங்குவார், எம்ஜிஆர் மாதிரி செய்வார். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம், அவரை காவல் தெய்வமாக இருக்கலாம், இல்லை அவங்க வழிபடக்கூடிய அவங்களோட குலதெய்வமாக இருக்கலாம். அதையே நினைத்து அதே மாதிரி வாழ்ந்து அதே மாதிரி பிரதிபலத்தை கான்ஷியஸ் ஒரு மீடியமாக கொண்டுட்டு வராங்க. இது ஒரு மீடியம், இது ஒரு பர்சனல் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். வேலைங்களா, அது ஒரு டயக்னோஸ்ட் ப்ராப்ளம் கிடையாது, இட்ஸ் நாட் அ டிஸ்ஆர்டர். ஆனால் இது ஒரு மீடியம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இன்ஃபேக்ட் இது வந்து சோழர் காலத்தில், சோழர்கள் கட்டத்தில் போருக்கு போகும்போது 48 நாள் இதையே நினைச்சு வெறித்தனமாக ஆடியிருக்காங்க அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஒரு வெறியாக தான் போவாங்க அவங்க வந்து, அவங்க அவங்க ஒரு கர்மயோகியாக இருந்து அவங்க வந்து அவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க சோல்ஜராக மாறிவாங்க. தே வில் பிகம் வாட் தே ஆர். அந்த தாட்ஸ்க்கு வந்துட்டோடனே அவங்க அதுவாக மாறி குதிரையில் ஏறி அவ்வளோ பெரிய கத்தியை தூக்குவாங்க. சாதாரணால தூக்க கூட முடியாது. இப்போ தைப்பூசில் பார்க்குறீங்க, அவர் நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் நல்லா தான் இருந்திருப்பார். ஆனால் அவரால் மரம் ஏற முடிஞ்சிருக்கும், ஹனுமான் வந்துட்டாருன்னா அவர் நினச்சிக்கிறாரு. நினச்சி அப்படி கடவுள் வந்து செய்யக்கூடிய சூழல் வந்து ரொம்ப அரிது. அந்த லெவலுக்கு அங்கே இல்லை கடவுள். அது வந்து அருள் மருள் சொல்கிற கேட்டகரி சொல்கிறீங்க. ஆமாம், அவ்வளோதான். அதாவது அவங்க நினைக்கிறாங்க, அதுவாக வாழ்கிறாங்க, அதுவாக நடந்துருச்சு, அதுவாக ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது சப்கான்சியஸ் மைண்ட் மூலியமா அவங்கனால சில பிரபஞ்சத்திட்டிருந்து சில குவஸ்டன்ஸ் அவங்களால எடுத்து அவங்களால ஆன்சர் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். மீடியமா பயன்படுத்திக்குவாங்க. 100% சயின்ஸாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது, ஆன்மீகத்திலையும் சொல்லப்படுது. அது சில பேருக்கு மட்டும்தான் அந்த ராசி லக்னம்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி தோற்கப்படும் சொல்ல முடியாது. அப்படி சாதாரணவங்களுக்கு பயங்கரமா, ஏன்னா அவன் அதை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் ஐயாவே நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா, ஐயா எப்படி இருந்திருப்பாரு, ஐயா குதிரையில வந்தா எப்படி இருப்பாரு, ஐயா அப்படி இருந்திருப்பாருல, ஐயா அப்படிலாம் பேசுவார்ல, ஐயா அப்படிலாம் இருப்பார்ல. அந்த 48வது நாள் பிரதிபலன் வெளியே வருவாரு. இப்ப அந்த 48 நாள் சொல்லும் போது சிவனை வழிபாடும் போது சிவனோட சிவனா மாறுவாங்க. அதுதான் கேள்வி. அந்த பர்சன் வந்து தன்னைத்தானவே நினைச்சு அது அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் குள்ள போறாங்க, இல்லாட்டி சிவபெருமானே வராரு. அப்போ அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சிவன் வந்திருக்கேன், உனக்கு என்ன அருள் வேணும், வாய் வார்த்தை தொடர்ந்து பேசுறாங்க. அகைன் ரிலிஜியஸ் எஜுகேஷன் தான். உனக்கு கடவுள் மேல ஏன் நம்பிக்கை இல்ல? எல்லா தேவாரத்திலும் கடைசியில் என்ன சொன்ன, சிவனோட சேரு, சிவனோட சேருன்னு சொல்ற, சிவனோட எனக்குள்ள வா நான் ஆடுன்னு சொல்ல. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி தான். அவங்களோட பக்தி மயத்தை பரவசமாக்கிக்கிறாங்களே தவிர, நான் தப்புன்னு சொல்லல, அவங்க அந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறாங்க, அவங்க பக்தி அப்படிதான் காட்டுறாங்க. ஆனா மக்கள் ஏன் நீங்க அவங்கள நம்பி போனோன்றது என்னோட குவஸ்டன். ஓகே, 2000 சொச்சம் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க, அங்கெல்லாம் போய் உன்னோட யூ டோன்ட் சரண்டர் யோர் ப்ராப்ளம், உன்னோட 100% நீங்க வந்து சிவபெருமான் மேல நம்பிக்கை இல்லை, இல்லை உங்களோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அவர் அனுமானா இருக்கலாம், ராமரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவர்கிட்ட நீங்க சரண்டர் பண்ணாம ஒரு மீடியம் நீங்க எதிர்பார்த்து போகும்போது இவங்க உங்களையே பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கா இல்லைன்னா இருந்திருக்கு, வெறியாட்டம் இருந்திருக்கு, சாமியாட்டம் இருந்திருக்கு. ஆதி காலத்துல இருந்து நம்மள பாரம்பரியத்துல இதை கொண்டு வந்திருந்திருக்காங்க. அது ஒரு உச்சம விழாவா கூட நம்மளோட கிராமத்தெல்லாம் இது பெரிய அளவுல கொண்டாடி இருக்கோம். அது ஒரு அந்த நாள் முடிஞ்சிச்சு, அதோட அவங்க சமைக்க போயிருவாங்க, அம்மாவா இருப்பாங்க, அந்த கேரக்டர் அதோட முடிஞ்சிருச்சு. அந்த சாமி ஆடுறாங்க இல்லையா, அதோட முடிஞ்சிச்சு. அவங்க அம்மாவோ இல்லை எதுவாவோ அவங்க நார்மலா போயிருவாங்க. இன்றைக்குமே ஆன்மீகத்தையும் சமயத்தையும் யார் ஒருவன் இதை தொழில் ரீதிக்கு கொண்டு வந்து அதுல இருந்து வருமானம் வருதுனாலே அது சரியில்லை. அது நீங்க தவறுன்னு சொல்றீங்க, ஏன்னா அது அதை வச்சுட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அட்வான்டேஜ் சரியான வார்த்தையா, அட்வான்டேஜ் அதாவது பலகீனத்தை பயன்படுத்திக்காதீங்க. அதாவது அந்த 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 பர்சன் வந்து கடவுள் மேல உள்ள நம்பிக்கை உன் மேல வச்சிருக்கிறான், அவனை வச்சு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும்னாலே தவறான ஒரு செயல் அது. இது அல்டிமேட்டா நம்ம தர்மத்துக்கு வந்து தவறான ஒரு செயல். அது கர்மா என்று ஒரு விஷயம் நிச்சயமா வரும். நிச்சயமா நீங்க எங்கேயுமே சாஸ்திரத்துல எங்கேயுமே வந்துட்டு குருமார்கள் இருக்காங்க, நிறைய குருமார்கள் நிறைய இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த குருமார்களோட வழிபாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வளர்ச்சி, இந்த சாமியார வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு எட்டி பிடிக்கிற அளவுக்கு போய் சேராது, ஒரு அளவோட அப்படி நின்றோம். ஒரு சிலர் பெரிய பக்தியில் இருக்காங்க, இதில் இருக்காங்க, அது அவங்களோட தவபலத்திலேருந்து வரலாம், தவபலத்திலேருந்து செஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏராலேருந்து டைமென்ஷன்லேருந்து அவங்களுக்கு சில பவர்ஸ் வர்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் அது கடவுளாக இல்லையான்றது என்னால் சொல்ல முடியாது. நம்மளுக்கு இங்கே ஒரு அழகான ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா, இறைவனை நீ இறைவனடி செல்லு, இறைவனோட சரண்டர், அவர் அர்ப்பணிப்பு செய்யி,
பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் மேனே நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்க்கா, இந்த 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 வழிபாட்டுக்கு வரலையா அவங்க. ஸோ நம்ம இப்படியும் கம்பே, சரி இந்த காலகட்டத்துக்கு இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா, யாரெல்லாம் அங்கே போகிறாங்க, இது யார் போகிறாங்கன்னா, என் யார் ஒருவன் சிக்கலில் இருக்கவங்க போவான், யார் ஒருவன் பலகீனமாக இருக்கிறவங்க போவான், அவனுக்கு அந்த ஸ்டார்ஸுமே பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அவனுக்கு அவனோட கட்டத்தில் அவனோட ஸ்டாருமே வீக்காக இருந்திருக்கலாம், அவனுக்கு இதெல்லாம் தோணும். இப்போ நாமளே திடீர்னு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு அவளுக்கு வந்து பணம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன செஞ்சால் சரியாகும்ட்டு அந்த வழி கூட்டுப்போம். அதனால அவனை சொல்லியும் தப்பு இல்லை, பலகீனமாக இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க அதை பாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த தர்மம் என்ன சொல்றதுன்னா, நீ தான், நான் திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் யூ அண்ட் யோர் காட், நீ முடிவு பண்ணு, நீ சரியாக நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது, நீ உன்னோட கர்மா நீ ஒன்றும் செய்ய முடியாது, நீ கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கல, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பக்தினா அவ்வளோ ஒரு இதாக முட்டி போட்டுலாம் நடந்து போவாங்க, உங்களால் போக முடியுமா, 2 கிலோமீட்டர் முட்டி போட்டு ஐயா கிட்ட நடந்து போகிறவங்களாம் பார்த்துருக்கணும். ஸோ அதை அந்த பக்தி நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப ஒவ்வொரு தைப்பூசத்துலேயும் ஒவ்வொரு திருவிழாலையும் சிக்கல்கள் நிறையா வந்துட்டு இருக்குது. அண்மையில் கூட ஒருத்தர் வந்துட்டு ஒரு தேரில் கொண்டுட்டு போனாங்கன்னு பல பிரச்சனைகள் வந்து, ஆனால் நம்ம அவங்ககிட்ட போயிட்டு விசாரிச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படின்றது, அதாவது நம்ம தீர்க்கமாக எடுத்தோம் கவுத்தோன்ற முடிவுலாம் இந்த தர்மத்தில் எடுக்கிறதுக்கு சூழல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கோச்சிக்கிறாங்க, நீங்களாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எடுக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா அவரும் ஒரு ஆத்மா தானே, அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அவர் ஏன் இதை செஞ்சாருன்னு ஒரு 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 புரிதல் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட போய் உட்காந்து பேசும்போது நான் 20 வருஷமாக நான் இதை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு வேண்டுதில்லை, நான் வந்து தரையில் நடந்து வரக்கூடாது, அவருக்கு கால் போயிடுச்சு, அதனால சக்கர வண்டியில் இழுத்துட்டு வந்து உங்களுக்கு பார்க்க தேர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவ்வளோ மன்னி, நான் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் யானை, ஆனால் அவர் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. அப்போ அவர் மதத்தை வெறுக்க, அந்த தர்மத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்க செய்கிறத இன்னொருத்தர் பார்க்குறாரு, நான் அவர்கிட்டே சொன்னேன், ஐயா நீங்கள் செஞ்சிட்டீங்க, இதை ஒரு 20 இளைஞர்கள் பார்ப்பாங்க, அவங்க அடுத்த வருஷம் ஒரு பெரிய தேரை கொண்டுட்டு வர போறாங்க, இதுதான் ஏன் எங்களோட சிக்கல், நீங்க கொஞ்சம் பாருங்க, சரி இனிமே எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் வழியா, ஒரு கடிதம் வழியா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வழியா இந்த சமுதாயத்தை மாத்தணும்னு நினைச்சா எப்பயும் மாத்திருக்கலாம், அது 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 இன்னும் புண்படுத்தும், இன்னும் அக்ரெசிவா மாத்தும். நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, பதவியிலையோ பொறுப்புல இருக்கிறவங்க தயவு செய்து அவங்க கூட போய் உட்காந்து இது நடத்தலாமா ஐயா, இப்படி செய்யலாமா, அதானே நம்மளோட தர்மம், அப்படி தானே வளர்ந்தோம் நம்மளாம், அப்படி தட்டி கொடுத்து நீயும் வா, உனக்கு ஒரு நல்ல ஸ்தலத்துக்கு, உன் கோயில நீ அதெல்லாம் செய்ப்பா, ஆனா இது ஒரு பொது கோயிலா இருக்கு, இது இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னா ஒருவேளை கேட்பாங்கன்ற, இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கோச்சிக்க கூடாது, இதுதான் உண்மை. நம்ம அடுத்த கட்டத்துக்கு மாறக்கூடிய சூழல் வரும், எல்லா மதத்திலும் இது இருக்கு, இந்த திரான்ஸ் இருக்கு, இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, நீங்க போய் பாருங்க, இதோட பயங்கர இந்த குத்தாட்டத்தோட அந்த குத்தாட்டம் பயங்கரமா இருக்கு. அதனால எவ்ரி ரிலிஜன் ஹேஸ் தியர் ப்ராப்ளம்ஸ். இங்க என்னன்னா, இந்த மத வெறுப்புணர்களுக்கு இந்த இந்து மதத்தை தான் வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதை தாக்குறதுக்கு ஒரு ஒரு கோஷ்டி இதெல்லாம் போட்டு காட்டி, இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்து மதம் என்னன்னா தைப்பூசம் ஆயிடுச்சு. ஸோ தைப்பூசத்தை சரிப்படுத்தாம எவ்வளோ லட்சக்கணக்கில் காவடிகள் அற்புதமா வரும், பால் குடங்கள் ஆயிரக்கணக்கில் வருது, ஆனா ஒரே ஒரு காவடி பண்ண தப்புனால என்டைய பிரச்சனை வந்துடும். ஏன்னா அந்த ஒரு காவடி எவனோ ஒருத்தன் எடுத்து அதை யூடியூப்ல போட்டு நம்ம சமயத்தையே இழிவுபடுத்திடுவான். நான் நிறைய தடவை கேட்கிற வேண்டி கேட்கறது, இந்த வீடியோ எடுக்கிறவங்கள ஒன்னு நீ போய் நிப்பாட்டு, இல்ல வீடியோ எடுக்காத. பல கருத்துக்களை வந்து எடுத்துக்க முடியுது, சில கருத்துக்களை என்ன எடுத்துக்க முடியல, இது எனக்கு நடக்குது, இது உண்மைதான் அப்படின்னு பல பேரோட கருத்து இருக்கும். உங்களோட என்ன கருத்தா இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் தெரிவிச்சிருக்கேன்.